நாட்டில் இன்றைய தினம் 94 பேருக்கு கோவிட் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்களில் கந்தக்காடு போதைப்பொருள் புனர்வல் மையத்திலிருந்து சேனப்புரம் மத்திய நிலையத்துக்கு மாற்றப்பட்ட 76 கைதிகளும் அவர்களோடு தொடர்பினை பேணிய 14 பேரும் உள்ளடங்கியுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் ராஜாங்க கணக்கில் கொரோனா வைரஸ் தொற்று உறுதியவர்களோடு தொடர்பினை பேணிய 4 பேருக்கும் கோவிட் தொற்று உறுதியாகியுள்ளது. இதற்கமைய நாட்டில் கோவிட் தொற்றுக்குள்ளாகியவர்களின் மொத்த எண்ணிக்கை 2605 அதிகரித்துள்ளது. அத்துடன் 613 கொரோனா நோயாளர்கள் நாட்டில் உள்ள பல வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அத்துடன் கோவிட் தொற்று உறுதியாகி மேலும் ஒருவர் இன்றைய தினம் குணமடைந்து வைத்தியசாலையிலிருந்து வெளியேறியுள்ளார். இதற்கமைய நாட்டில் கொரோனா வைரஸிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 1981 அதிகரித்துள்ளது. இதேவேளை நீர்கொழும்பு கொரோனா பிரதேசத்தைச் சேர்ந்த இருவர் தனிமைப்படுத்தலுக்காக ராணுவத்தால் அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக நீர்கொழும்பு சுகாதார பிரிவினர் குறிப்பிட்டனர். கந்தக்காடு போதைப்பொருள் புனர்வாழ் முகாமில் உள்ள தனது தந்தையை பார்க்க சென்ற இருவரை இவ்வாறு தனிமைப்படுத்தலுக்காக அழைத்து செல்லப்பட்டனர். அத்துடன் குறித்த இருவரும் PCR பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நீர்கொழும்பில் பல்வேறு இடங்களில் 21 பேர் தங்களது வீடுகளில் 14 நாட்கள் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட பொது சுகாதார பரிசோதகர் குணரட்ன தெரிவித்துள்ளார். இவர்கள் வெளிநாடுகளிலிருந்தும் தனிமைப்படுத்தல் முகாம்களிலிருந்து வந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் மேலதிகமாக 14 நாட்கள் தங்களது வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு அந்த பகுதிகளைச் சேர்ந்த சுகாதார பரிசோதகர்களினால் கண்காணிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா நோயாளர்கள் சிலர் கடந்த சில தினங்களாக அடையாளம் காணப்பட்டதை அடுத்து சமூக வலைதளங்கள் ஊடாக உண்மைக்கு புறம்பான தகவல்களை வெளியிடுவதற்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களம் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்திகர்ச்சகர் ஜாலிய சேனாரண்ண இதனை தெரிவித்துள்ளார். இதன்படி அவரேனும் உண்மைக்கு புறம்பான தகவல்களை வெளியிட்டமை உறுதி செய்யப்பட்டால் அவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்திகர்ச்சகர் ஜாலிய சேனாரண்ண தெரிவித்துள்ளார். பொது தேர்தல் 2020 தேர்தல் களம். ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் பிரபாகணேஷன் தலைமையிலான வன்னி மாவட்ட வேட்பாளர் குழுவிலிருந்து 2 பேர் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலிலிருந்து விலகியுள்ளனர். நிகேதன் மற்றும் விக்னராஜ் ஆகியோரை இந்த தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கின்றனர். கட்சியின் கொள்கைகளில் காணப்படும் முரண்பாடுகள் காரணமாகவே தாங்கள் இந்த தேர்தலிலிருந்து விலகுவதாக மன்னாரில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர்கள் இதனை குறிப்பிட்டனர். பாராளுமன்ற தேர்தலில் ஜனநாயக மக்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஜனநாயக இடதுசாரி முன்னணியில் எதிர்வரும் காலங்களில் மக்களின் நலனுக்காகத்தான் நாங்கள் இந்த கட்சியோட ஆளுங்கட்சியோட சேர்ந்து பயணிக்கிற ஒரு கட்சி என்ற அடிப்படையில தான் இந்த கட்சிக்குள்ள நாங்கள் நுழைந்தோம். நுழைஞ்சதுக்கு இவங்களால எங்களுக்கு சரியான ஒரு மக்களுக்கான தீர்வு கிடைக்கும் என்றது எங்களுக்கு இதுவரைக்கும் ஒரு உறுதியான முடிவு. எங்க வேட்பாளராக இருக்க எங்களுக்கு அவங்க இன்னும் தரையில அந்த அடிப்படையில் மக்களுக்கு இதனால தீர்வு கொடுப்பாங்கன்றது எங்களுக்கு நம்பிக்கை. இதேவேளை 19 மற்றும் 13 அரசியலமைப்பு திருத்தங்களை நீக்குவதற்கான அதிகாரத்தினை தற்போதைய ஆளுங்கட்சியினருக்கு வழங்கக்கூடாது என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் இடைத் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கொட்டகலையில் இன்று பிற்பகல் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டார். 19 திருத்த சட்டத்தை அகற்ற வேண்டும் என்று இப்பொழுது பிரதமர் அவர்கள் சொல்றாரு. 3/2 பெரும்பான்மை கொடுங்கள், இந்த 19 நான் அகற்ற வேண்டும் என்று. இது இன்னொன்னு 13 திருத்த சட்டத்தையும் மாத்தணுங்கிறாரு. சிறுபான்மை மக்களுடைய அதிகார பரவலாக்களை உறுதிப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். அதுல அதுக்கு பிறகுதான் நம்மளுக்கு மாகாண சபை வந்துச்சு. மாகாண சபை உறுப்பினர்களை தெரிவு செய்தோம். அதுல கல்வி, சுகாதாரம், பாதை அபிவிருத்தி, பெண்கள் விவகாரம், இப்படி பல அமைச்சுகள் பொறுப்பு மாகாண சபைக்கு வந்தது. அதையும் எடுக்கணுங்கிறாரு. அதை எடுத்தா கட்டாயம் வடகிழக்குல பிரச்சனை உருவாக்கலாம். ஆகவே 13 திருத்த சட்டத்தை எக்காரணத்தை கொண்டும் எடுக்க கூடாது என்பது எங்களுடைய வேண்டுகோள். ஏன்னா சிறுபான்மையினருக்கு கிடைக்கின்ற அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடமாக மாகாண சபை இருக்கின்றது. இன்னைக்கு வடகிழக்குல அந்த மாகாண சபை இல்லைன்னா அது ஒண்ணுமே இல்லை. அதனால பரவாயில்லை கிடையாது. பொது தேர்தலுக்கு பின்னர் அமைச்சரவை அந்தஸ்து உள்ள அமைச்சர் பதவி ஒன்றை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கைப்பற்றும் என்று அதன் உபத்தலைவர்களில் ஒருவரான செந்தில் தொண்டமான் பண்டர வழிகள் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் வைத்து தெரிவித்துள்ளார். எதிராக போட்டோம். 75,000 ஓட்டு நம்ம எடுத்தோம்னா
கல்வித்துறை மற்றும் அதனோடு தொடர்புடைய அனைவரதும் சுகாதார நிலைமையினை கருத்தில் கொண்டு அபாய நிலைமை ஏற்படுமா என்ன அந்நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகள் மற்றும் கல்வி நிலையங்களுக்கும் மீண்டும் விடுமுறை வழங்குவது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சு இதனை தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகளோடு விசேட கலந்துரையாடல் ஒன்று கல்வி அமைச்சின் வளாகத்தில் தற்சமயம் இடம்பெற்று வருவதாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் டாலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழர்களுக்கான தீர்வினை பெற்றுக் கொடுப்பதில் இந்தியாவின் வகிபாகம் தவிர்க்க முடியாத ஒன்று என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். இன்று காலை ஒலிபரப்பாகி விழுது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டார். சம்பந்தர் அவர் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்ற ஒரு விடயம் இந்தியா மீது அதீத நம்பிக்கை கொண்டிருப்பதாக தெரிகிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களுக்கு தீர்வு வழங்கும் விடயத்தில் இந்தியா மிக முக்கிய பங்கினை ஆற்றும் என்ற விடயத்தை அவர் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார். உண்மையில் இந்தியாவுக்கு அப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். இந்தியாவினால் அப்படி செய்ய முடியுமா? இலங்கையில் தமிழ் மக்களுக்கான தீர்வினை வழங்குவதற்கு அதிகாரம் இந்தியாவுக்கு இருக்கிறதா? சம்பந்தனையா அவர்கள் எந்த அளவுக்கு இந்தியாவை பாவித்தார்? அமரர் ராஜீவ் காந்தியின் கொலை காரணமாக இந்தியாவுக்கு புலிகள் மீது கோபம் ஏற்பட்டது உண்மை. அது ஈழத்தமிழர்கள் மீதான கோபம் போலவும் பிரதிபலித்தது. இதனால் அவர்கள் கொஞ்சம் ஒதுங்கி இருக்க தலைப்பட்டார்கள். ஆனால் இந்த பூகோள நலன் சார்ந்த அரசியலிலே இந்தியாவினுடைய வகிப்பாகம் தவிர்க்க முடியாது. நாங்கள் விரும்பினால் என்ன, விரும்பாவிட்டால் என்ன? அமெரிக்கா ஒரு வல்லரசு ஒன்றை செய்ய நினைத்தால் கூட இந்தியாவை தாண்டி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. போரை நிறுத்துவதற்கு அமெரிக்கா எடுத்த முயற்சியிலே கடைசி ஏழாவது கடற்படை வந்து அவர்களுடைய முக்கியஸ்தர்கள் புதுடெல்லியிலே பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர்கள் தாமதப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். ரெண்டு நாள் மூன்று நாள் தாமதப்படுத்தினார்கள். மே மாதம் 18 தேதி போர் முடிவுக்கு வந்துவிட்டு அதற்கு முன்னர் சாமந்தனியா அவர்களுக்கு கனடா அமெரிக்கா ரெண்டு நாடுகளும் சேர்ந்திருந்து போர் நிறுத்தத்தை கொண்டு வர முற்பட்டது. அதை உதாசீனம் செய்தவர் சாமந்தனியா அவர்கள். நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கேன். இதுவரை அவர் அதை பற்றி பதில் சொல்கிறார் இல்லை.